வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் பற்றி இளங்கோ. சார், உங்களுக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? அப்படி இருந்தால் நான் சொல்ல போகிற இந்த 6 பெனிஃபிட்ஸை அந்த பாலிசியில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், அல்லது இதையெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், கவரேஜ் டேர்ம் மேக்ஸிமம் 75 வயது வரைக்கும் நீ கிடைக்குது. அப்படின்னு என்ன சார்? உங்களுக்கு பாதுகாப்பு எவ்வளவு நாள் வரைக்கும் வேணும், உங்களுடைய எத்தனையாவது வயசு வரைக்கும் வேணும் அப்படின்னா 75 வயசு வரைக்கும் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஏன்? இன்னைக்கு இந்தியன் ஆவரேஜ் ஏஜ் வந்து 75 வயசுங்க. அதுக்கு மேலே 85-90 இருக்கலாம், பட் கமிட்டட் இருக்காது. அப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த வயசுக்கு இப்பவே ப்ரீமியம் கட்ட வேண்டாம், ப்ரீமியம் வேஸ்டாக எச்சா கட்ட வேண்டியதில்லை. அதை விட கம்மியாகவும் எடுக்காதீங்க, உங்களோட கமிட்மெண்ட் இருக்கலாம். அப்போ 75 வயசு வரைக்கும் எடுத்துக்கிறது பெஸ்ட். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் டேர்ம் இருக்கிற மாதிரி பாலிசிகள் வந்துருச்சு. ப்ரீமியம் கட்டுற மெத்தடு இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. 3 மெத்தட் இருக்கு. 1, சிங்கிள் ப்ரீமியம் கூட கட்டிக்கலாம் சார், ஒரே தடவையில் கட்டிடுங்க. உங்களோட 75 வயசு வரைக்கும் பாலிசி கவரேஜ் இருக்கும். 1 கோடி, 2 கோடி, 3 கோடி எவ்வளவுக்கு வேணாலும் நீங்கள் சிங்கிள் ப்ரீமியம் கட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது லிமிட்டெட் ப்ரீமியம் சார். லிமிட்டெட் ப்ரீமியம்னா 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் கவரேஜ் இருக்கும், பட் ப்ரீமியம் லிமிட்டடாக 10 இயர், 15 இயரில் கட்டி நீங்கள் முடிச்சுக்கலாம். அது மாதிரி லிமிட்டெட் ப்ரீமியம் இருக்குது. ரெகுலர் ப்ரீமியம், இல்லை சார் நான் ப்ரீமியம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வருடங்கள் ப்ரீமியம் சூஸ் பண்ணுறீங்களோ, டேர்ம் சூஸ் பண்ணுறீங்களோ, அவ்வளோ வருடத்துக்கு நீங்கள் ஈக்குவலாக ப்ரீமியம் கட்டிக்கலாம், வருட வருடம் கட்டிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், இதில் ஒரு மோடு எடுத்துட்டீங்கன்னா, லிமிட்டெட் எடுத்துட்டீங்கன்னா ரெகுலருக்கு மாற முடியாது, சிங்கிளுக்கு மாற முடியாது. ரெகுலர் எடுத்துட்டீங்கன்னா லிமிட்டெடுக்கும் சிங்கிளுக்கும் மாற முடியாது. அப்போது பாலிசி எடுக்கும் போதே தயவு செஞ்சு உங்களுக்கான பெஸ்ட்டான ஒரு டேர்ம் எடுத்துங்க. சம் இஷ்யூடு இன்க்ரிமெண்ட், இது ஒரு அருமையான ஆப்ஷன் சார். இன்னைக்கு பணத்தினோட மதிப்பு கம்மியாக இருக்குது, உங்களுக்கு 1 கோடி போதும் இன்னைக்கு பாலிசி, பட் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த 1 கோடி பத்தாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இன்னைக்கே நீங்கள் லெவல் சம் இஷ்யூடு எடுக்கிறத விட்டுட்டு, லெவல் சம் இஷ்யூனா என்னங்க, 1 கோடி ரூபா பாலிசி, அந்த 20 வருடத்துக்கும் 30 வருடத்துக்கும் 1 கோடி தான் பாதுகாப்பு இருக்கும். இன்க்ரிமெண்டல் சம் இஷ்யூடு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் இஷ்யூடு எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு 1 கோடி, 5 வருஷம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகும், 10 வருஷம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகும், 15வது வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சம் இஷ்யூடு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி பாலிசிகளை சூஸ் பண்ணிக்கலாம். லோ ப்ரீமியம் சார், சில கேட்டகிரிக்கு ப்ரீமியம் கம்மியாகுது. பொதுவாகவே கம்மியாக இருக்கிற பாலிசிகள் ப்ரீமியம் இருக்குது. அதை விட கம்மியாக பண்ணணும்னா, நீங்கள் நான் ஸ்மோக்கர் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அந்த கேட்டகரி பீப்புளுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் தயவு செஞ்சு அந்த பாலிசிகளை சூஸ் பண்ணுங்கள். ஃபீமேல் லைஃபுக்கு மட்டும் ப்ரீமியம் குறைவாக இருக்கிற மாதிரி பாலிசிகள் இன்றைக்கி அவைலபிள். அப்போ அது மாதிரி ஆப்ஷன் இருக்கிற பாலிசி செலக்ட் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டண்ட், ஃப்ளெக்சிபிள் பாலிசி ஜென்ரேஷன் வந்துருச்சு சார். முதல் மாதிரி நீங்கள் கையெழுத்து போட வேணாம், எங்கும் நீங்கள் போக வேண்டாம், இன்னொருத்தரை மீட் பண்ண வேண்டாம், எவ்ரி திங் ஆன்லைன், ஓடிபி பேஸ்டு ப்ரப்போசல் வந்திருக்கு. நீங்கள் வீட்டிலேயே இருந்துட்டு ஓடிபி கொடுக்கறதன் மூலமாக பாலிசி ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி சிம்பிள் அண்டர் ரைட்டிங், மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பெருசாக இல்லை, ஒரே ஒரு தடவை மெடிக்கல் டெஸ்ட், ஜஸ்ட் 2 ஹவர்ஸ், அது போனால் போதும். நீங்கள் வேறு எந்த ஃபார்மாலிட்டியும் பண்ண வேண்டாம், ஹார்ட் காப்பீஸ் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே ஆன்லைனில் சாஃப்ட் காப்பீஸ் மட்டும் இருந்தால் போதும், ஃப்ளெக்சிபிளாக பாலிசியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, நாங்கள் ஒரு அருமையான பாலிசியை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்ஐசியில் லேட்டஸ்ட்டாக யுவா டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துருக்குங்க. வெரி லோ ப்ரீமியம் கம்பேரிட்டிவ்லி, நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள், வெரி வெரி லோ, வெரி வெரி ட்ரஸ்டட் பிராண்டில் இருந்து வந்திருக்கு. அதுதான் இதில் முக்கியம், வெரி ட்ரஸ்டட் பிராண்ட், எல்ஐசி ஆஃப் இந்தியா, இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி, வெரி ட்ரஸ்டட் பிராண்ட். அங்கிருந்து ரொம்ப குறைவான ப்ரீமியத்தில் யுவா டேர்ம் வந்திருக்கு, 50 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஐடிஆர் கம்பல்சரி வேணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கணும். இல்லை சார் எங்கிட்ட இன்கம் டேக்ஸ் இல்லை, ஒரு வருஷம் தான் இருக்குது, 2 வருஷம் தான் இருக்குது, ஆனால் ரெகுலர் இன்கம் இருக்குது, என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும்னா 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் ஜீவன் அமார்னு ஒரு பாலிசி எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த நல்ல விஷயம் போய் சேரும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.